கனடாவில் உள்ள காலிஸ்தான் பிரிவினைவாதிகள் வரம்பு மீறி செயல்பட்டு வருவதாகவும் இது ஆபத்தான சிவப்பு கோட்டை தாண்டுவது போன்றது என்றும் இந்தியா எச்சரித்துள்ளது. மான்ட்ரியாலில் நடைபெற்ற கருத்தரங்கு ஒன்றில் கனடாவுக்கான இந்திய தூதர் சஞ்சய்குமார் வர்மா பேசினார். கனடா மண்ணில் செயல்பட்டு வரும் காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கத்தினர் ஆபத்தான சிவப்பு கோட்டை தாண்டி செயல்பட்டு வருவதாகவும் இதை இந்தியா தனது தேச பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமை சார்ந்த விஷயமாக பார்ப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்தியாவில் இருப்பவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் வெளிநாட்டு மண்ணில் இருப்பவர்கள் அல்ல என்றும் சஞ்சய்குமார் வர்மா தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கனடாவில் நடைபெற்ற காலிஸ்தான் இயக்கத்தவரின் பேரணி ஒன்றில் வன்முறையை கொண்டாடும் ஊக்குவிக்கும் விதமான பதாகைகள் இடம்பெற்றதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இதுபோன்றவர்களுக்கு தங்கள் மண்ணில் கனடா இடமளிக்கக்கூடாது என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது.